நமஸ்தே பச்சோ, சப்கோ நமஸ்கார், ராம் ராம். ஓகே, இன்றைக்கி வந்து பிரவீன் உத்ராதோட பத்திரலேக்கம் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, பிரவீன் அதாவது ஹையர் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அக்டோபர் 2020, அதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துருச்சு, எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ரிசீவ் ஆகிடுச்சு. அதை நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட அதை போட்டிருந்தேன், அந்த சர்டிஃபிகேட் வந்து போட்டிருந்தேன். எல்லாருக்கும் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது அதாவது பாரிவாரிக் பத்திரிக்கா நமூனா, பாரிவாரிக் பத்திரிக்கா நமூனா அப்படின்றது வந்து பர்சனல் லெட்டர். பாரிவாரிக் பத்திரிக்கா நமூனா அப்படின்னா என்னது? பர்சனல் லெட்டர். அதாவது நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுகிறோம்ல க்ளோஸாக, அதுதான் வந்து பாரிவாரிக் லெட்டர்னு சொல்லுவாங்க. பர்சனல் லெட்டர் அதனோட மாடல் தான். இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி மதரோட மதருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும், தமிழில் இங்கிலீஷில் நம்ம எப்படி எந்த பாட்டில் எழுதுவோம் லெட்டர், அதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ரைட் சைடு, அதாவது லெட்டரோட ரைட் சைட் டாப் கார்னர், ரைட் பேப்பரோட ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து நம்மளோட அட்ரஸ் எழுதிடணும். அதாவது நம்மளோட செல்ஃப் அட்ரஸ் எழுதிட்டு, அதாவது தினாக்கு 15 அந்த டேட், எந்த டேட்டில் நம்ம அப்படி லெட்டர் எழுதுகிறோமோ அந்த லெட்டரோட அந்த டேட்டு போட்டுடணும். அதுக்கடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, அதாவது பூஜ்ய மாதாஜி, பூஜ்ய பிதாஜி. பூஜ்ய அப்படின்னா அதாவது நம்ம வணக்கத்திற்குரிய அப்படின்னு அர்த்தம், அதாவது அடோரபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து பூஜ்ய மாதாஜி, வணக்கத்திற்குரிய அம்மா, நம்ம அன்புள்ள அப்பான்னு எழுதுறோம் இல்லையா, பிரிய அப்படின்ற மாதிரி பூஜ்ய மாதாஜி. நமஸ்கார், வணக்கம். ஆப்கா பத்ர பிராப்துவா, அதாவது உங்களோட லெட்டர் வந்து எனக்கு கிடச்சிது, படி குஷிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம், கி ஆப்பு சர் குஷல் ஹே, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. சர் குஷல் அப்படின்னா, சர் குஷல் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. குஷல் மங்கள் அப்படின்னா ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி நம்ம கேட்குறோம், அவ்வாரியும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், பௌத் அச்சா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் குஷல் மங்கள் அப்படின்னா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. இருக்கு இங்கே வந்து சர் குஷல் அப்படின்னா, நான் நீங்கள் வந்து படி குஷிக்கு பார்த்தா கி ஆப் சர் குஷல் ஹே, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. மைபி யஹா குஷு, அதாவது குஷல்கும், நானும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிச்சலி ஹஃப்தே அமாரா காலேஜ் மே கேலோங்கு பிரத்தியோகிதா ஹுய், அதாவது பிச்சலி ஹஃப்தான் என்னது, லாஸ்ட் வீக்கு அமாரே காலேஜ் மேனா என்னோடய காலேஜில் வந்து கேலோங்கு பிரத்தியோகிதா ஹுய் அப்படின்னா, கேல் அப்படின்னு என்னது, கேம், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ். அப்போ வந்து ஸ்போர்ட்ஸோட பிரத்தியோகிதா அப்படின்னா காம்படிஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடந்தது. உஸ்மே முஜே கிரிக்கெட் கா சப்ஸே அச்சா அச்சா கிலாடி ஜோ ஹே ஹோனே கே காரண் எக் சாந்தி கா பதக் மிலா, நான் வந்து அதில் நல்ல கிரிக்கெட்டில் வந்து நல்ல பிளேஸ், நல்ல விளையாட்டு பிளேயர், கிலாடினா பிளேயர், ஹோனே கே காரண், அதனால் அந்த ரீசனால் அந்த காசால் எனக்கு வந்து சாந்தி கா பதக் மிலா, அதாவது சில்வர் மெடல் கிடச்சிது. காராத்தே சமயம் லேக்கர் அவங்க, நான் வீட்டுக்கு வரும்போது அதை கொண்டு வருவேன், அதை அவங்க அப்படின்னா ஃப்யூச்சர் லேக்க அவங்க. அப்போ ஹமாரி பரீட்சாமே சிறப் ஏக் மைனா ரேகையாக, இப்போது ஹமாரி பரீட்சா கல்யாணம் என்னோடய எக்ஸாமினேஷனுக்கு வந்து சிறப் ஏக் மைனா ரேகையானா வெறும், அதாவது ஒன்லி ஒரு மாதம்தான் வந்து இப்போ பாக்கி இருக்குது. அதாவது இப்போ நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து இதே டைமில் எக்ஸாம் இல்லையா, 1 மந்த் தானே பாக்கி இருக்குது எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. இஸ்லே கேல்னா சோடுக்கர் பட்னேமே விஷய தியான் தேராவும், அதனால் நான் வந்து கேல்னா சோடுக்கர்னா விளையாட்டை விட்டுட்டு பட்னேமே விஷய தியான் தேராவும்னா படிக்கிறதுல வந்து ரொம்ப காஸ் தியான், ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். முஜே விஸ்வாஸ் ஹே கி மை ஆப்கே ஆசீர்வாத் சே கூப்படுக்கர் பிரதம் ஸ்ரேனியுமே உத்தீர்ண ஹோ சக்கும், அதாவது முஜே விஸ்வாசனா எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது என்னென்னா, கி மை ஆப்கே ஆசீர்வாத் சே, உங்களோட ஆசீர்வாதத்தால் கூப்படுக்க ரொம்ப நல்லா படித்து பிரதம ஸ்ரேனியுமேனா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உத்தீர்ண ஹோ சக்கும், அதாவது நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், எழுதுகிறான். அதாவது அகலே மைனே, இது வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், கண்டினியூ எழுதி போகக்கூடாது கொசோசன்னு ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன பேராகிராஃப் எழுதணும். அப்போ வந்து அகலே மைனே நெக்ஸ்ட் மந்த் வந்து பரீட்சாக்கே சமாப்த் ஹோத்தேஹி, அதாவது எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு, சமாப்தோனா முடிஞ்ச பிறகு, கம்ப்ளீட் ஆன பிறகு, ஹோத்தேஹி துரந்து, அதாவது உடனே நிக்கல்கர் கர் அவங்க, உடனே நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வருவேன்,
और साथ ही बहन विमला के लिए खिलौना भी लाऊंगा। अपने वरुद बहन विमला के ना तंगी विमला ना वो खिलौना भी लाऊंगा अब बोमेंगे टॉयस खिलौना अब वो गुड़िया अदावद बोम अब टॉयस लाऊंगा अब ना वांगे बहन को मेरे ऊर से प्यार बताइए அதாவது தங்கச்சி நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் கேட்டதாக சொல்கிறத பியார் பத்தாயின்னா அவங்க மேலேயும் நான் ரொம்ப அன்பாக திருந்துட்டு பத்தாயினா நீங்கள் சொல்லிவிடுங்க அவளுக்கு அப்படின்றாரு. ஆப்கா பிரிய புத்திர தங்களோட பிரியமான மகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உங்களோட சிக்னேச்சர் பண்ணி பண்ணிவிடுங்க. அதுக்கு இது வந்து தெரியல உங்களுக்கு ரைட் சைடு அது ரைட் சைடு பாட்டம் கார்னரில் தான் எழுதணும். லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் வந்து அட்ரஸ் ஆன் த என்வலப் அதாவது இப்போ அம்மாவுக்கு தானே இந்த லெட்டர் எழுதியிருக்கோம். ஸோ அம்மாவோட அந்த அட்ரஸ் டூ அட்ரஸ் இருக்குல்ல அதை வந்து அட்ரஸ் அந்த என்வலப் அதை எழுதணும். பானி வாலேகா பதா அதாவது இந்த லெட்டர் யார் போய் ரிசீவ் பண்ணுவாங்களோ அவங்களோட அட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் அட்ரஸ் டூ அப்படின்ற அர்த்தம். அதை வந்து அட்ரஸ் அந்த என்வலப்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். பானி வாலேகா பதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட மதரோட அந்த ஹவுஸ் அட்ரஸ் வந்து நம்ம எழுதணும். எக்ஸ்வைசட் எழுதிடுங்க. ஓகே, இதுதான் வந்து பாரிவாரிக் பத்திரிகா நமுனா அதாவது ஒரு பர்சனல் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல். ஓகே, சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.